பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான பன்னல்வா எப்படி பண்ணுறதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தடு, வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸ் ப்ரெட்டில் நான் வந்து ஒரு 10 ஸ்லைஸ் எடுத்து இந்த கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீஸாக வந்து இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு ஆயிலில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு வானலியில் நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரெட் துண்டுகளை வந்து அதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ப்ரெட் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட் துண்டுகளையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ அதே வானொலியில் நான் வந்து இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 கிலோ வந்து இதில் 1/2 கப் அளவுக்கு சீனி இருந்துச்சு, இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சீனி வந்து இதில் நல்லா கரைச்சி ஒரு கொதி கொதிச்சா போதும், இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. இது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ நல்லா சீனி கரைஞ்சி தண்ணி வந்து கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட் பீஸை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்க இந்த 10 ப்ரெட் ஸ்லைஸுக்கு வந்து இந்த 1 கப் தண்ணி வந்து போதுமானதாக இருக்கும். இது வந்து நல்லா இந்த தண்ணிக்குள்ளே ஊறி கரையணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அது ரெடியாகக்குள்ளேயும் இங்கே நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் ஒரு 10-15 முந்திரியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி நல்லா ஃப்ரை ஆச்சு, பருப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ நல்லா ப்ரெட்டு வந்து தண்ணியில் நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள் ஒரு ஹல்வா மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம இப்படியே அடுப்பில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னா நல்லா சுருள சுருள வந்துடும் ஒட்டாமல். ஸோ ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் இப்போ நல்லா நெய் இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி சட்டியில் வந்து ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம சுருட்டும் போது அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் வரணும். இது வந்து பதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ப்ரெட் அல்வா. ரொம்ப ஈஸியான மெத்தடு, அதே நேரத்தில் இதோட சுவையும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஈஸியான மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.